இளங்கலை மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்குவதிலிருந்து விலக்கு கோரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த அரசினர் தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது கேள்வி நேரம் முடிந்ததும் தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய முதலமைச்சர் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் தமிழகத்தின் குரல் இப்போது தேசிய அளவில் எதிரொலிப்பதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினேழில் கட்டாயமாக்கப்பட்ட நீட் தேர்வு காரணமாக அதற்கான தனியார் பயிற்சி மையங்களுக்கு பணம் செலவிட இயலாமல் ஏழை மற்றும் கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கல்வி எட்டாக்கணியாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் இத்தேர்விலிருந்து கோரி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் மத்திய அரசின் ஒப்புதல் பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அண்மையில் சில மையங்கள் வினாத்தாள் கசிவு காலதாமதமாக வினாத்தாள் வழங்கப்பட்டதாக கூறி கருணை மதிப்பெண் வழங்கி உச்சநீதிமன்றத்தால் அது ரத்து செய்யப்பட்டதால் மறு நடத்தியது போன்றவையை போன்றவையாட்டிய அவர் கல்வியின் முக்கியத்துவத்தை நீர்த்து போக செய்வதாக நீட் உள்ளது என்றும் அடிப்படையாக வைத்து மருத்துவ மாணவர் சேர்க்கை மேற்கொள்ள ஏதுவாக தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விளக்கு சட்ட முன்னோட்டிற்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும் தொடர்ந்து பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து வரும் இந்த தேர்வு முறையை பல்வேறு மாநிலங்களுக்கு தற்போது எதிர்த்து வரும் நிலையிலும் தேசிய அளவில் தேசிய அளவில் நீட் தேர்வு முறை கைவிடப்படும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்களை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது தீர்மானத்தை ஆதரித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் நீட் தேர்வுக்கு பயிற்சி வழங்கும் தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் இத்தேர்வு கட்டாயமாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் மனிதநேய மக்கள் கட்சியின் எம் எச் ஜவாஹிருல்லா நீட் தேர்வு நடத்துகின்ற என் டி ஏ எனப்படும் தேசிய தேர்வு முகமை ஒரு சங்கமாக மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இது ஒரு முழுமையான அரசு அமைப்பு அல்ல என்றும் குறிப்பிட்டார் ஆனாலும் இந்த அமைப்புக்கு முப்பத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதோடு ஒரு கோடியே முப்பது லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பொறுப்பு அதற்கு வழங்கப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றார் மதிமுக உறுப்பினர் சதன் குமார் இதுவரை இல்லாத அளவிற்கு அறுபத்தி ஏழு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றதும் அவர்களில் ஆறு பேர் ஹரியானாவின் ஒரே மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்பதும் சந்தேகத்தை கிளப்பியதால் உச்சநீதிமன்றம் தமது எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் டி ராமச்சந்திரன் கேரளாவும் தற்போது நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இருப்பதாக கூறினார்

ஒரு சில குளறுபடி நடந்ததால் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வது முறையல்ல என்றும் மருத்துவ கல்விக்கு நீட் தேர்வு அவசியம் என்றும் கூறினார் குளறுபடிகளை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் உறுதி அளித்துள்ளதாகவும் கூறிய அவர் ஜே பி நட்டா மத்திய சுகாதார அமைச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராகவும் இருந்தபோது கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் கூறி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமது கட்சி உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்தார் அதே மாதிரி குளறுபடிகளை நிச்சயமாக கலையவும் நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா கிராமப்புற மக்களில் கிராமப்புற மக்கள் ஏழை மாணவர்கள் வந்து நீட் தேர்வுல வந்து யாரும் வர முடியாதுன்ற சூழல் இருந்தது அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களாம் கலந்து பேசி ஏழரை சதவீதம் கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு பாமக சார்பில் பேசிய ஜி கே மணி உயர்கல்விக்கு நுழைவுத் தேர்வை நடத்துவதை ரத்து செய்து இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியாக அமைந்தது என்றும் ஆனால் அதன் பிறகு மருத்துவத்திற்கு மட்டும் மத்திய அரசு நீட் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்ததாகவும் விமர்சித்தார் பிளஸ் டூ தேர்வை அரசே நடத்தும் போது மற்றும் ஒரு தகுதி தேர்வு எதற்கு என்று அவர் கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் கட்சியின் செல்வப் பேசிய போது பாஜக ஆட்சிக் காலத்தில் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்படுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதாக கூறினார் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் சட்டப்படியாகவும் நீதிமன்ற நடவடிக்கை வாயிலாகவும் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்றும் தேசிய மருத்துவ கவுன்சில் சட்டத்தில் நீட் விலக்கு செய்ய அனுமதிப்பதற்கான திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியது